கோவையில் இருடிய மோசடியில் 11 கோடி ரூபாய் சுருட்டியவர் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கியுள்ளார். வருமான வரி சோதனையின் போது கிடைத்த துப்பாக்கி குறித்து விசாரித்த போது இருடிய மோசடி அம்பலமாக்கியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஃபெரோஸ்கான். இவர் பெங்களூருவில் ஹோட்டல் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு சொந்தமாக கோவை குடியமுத்தூர் பகுதியில் வீடு உள்ளது. இந்நிலையில் இவரது குடியமுத்தூர் வீட்டில் கடந்த சனிக்கிழமை சென்னை மற்றும் கோவையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஃபெரோஸ்கான் வீட்டில் துப்பாக்கி ஒன்று இருப்பதைத் தொடர்ந்து கோவை காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ஃபெரோஸ்கான் வீட்டில் இருந்த கணக்கில் வராத 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது வீட்டிலிருந்து துப்பாக்கி குறித்து கோவை போலீசார் ஆய்வு மேற்கொண்ட போது அது ஏர்கின் வகையிலான துப்பாக்கி என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் பணத்தை மட்டும் பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். இதனிடையே ஃபெரோஸ்கான் ஏற்கனவே கோவையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு நபர்களிடம் மோசடியில் ஈடுபட்டிருந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்த சிராஜுதீன் என்பவர் கோவையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் கொடுத்து ஏமாந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருடியம் இருப்பதாக கூறி 11 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக காவல் நிலையத்தில் சிராஜுதீன் புகார் ஒன்றை அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஃபெரோஸ்கான் மீது மோசடி, கொலை மிரட்டல் உட்பட 3 பிரிவுகளில் குடியமுத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது இந்த பழைய மோசடி குறித்தும் குடியமுத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலதிபர் ஃபெரோஸ்கான் வீட்டிலிருந்து கத்தை கத்தையாக 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணம் ஒருபுறம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த பணமும் மோசடியாக சம்பாதிக்கப்பட்ட பணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.